ஜெயங்கொண்டம் அருகே இலியூர் கிராமத்தில் நூற்றாண்டுக்கு மேல் பழமையான அருள்மிகு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இலையூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ருக்குமணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சுவாமி, ஸ்ரீ பள்ளிக்கோடை ரங்கநாதர் சுவாமி, ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய ஆலயங்களுக்கு பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பல ஆண்டுகள் கடந்த நிலையில் கோவிலாக இருந்ததை அகற்றி அகம விதிப்படி புதிதாக கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் திருக்கோவில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புனித நீரான கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமக குலத்தின் தீர்த்தம், ராமேஸ்வரம், கோட்டி தீர்த்தம், காவேரி கொள்ளிடம் நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜைகள் செய்து பஞ்சாங்கினி குண்டங்கள் வளர்த்து சிவகுமார் சிவாசாரியார்கள், அச்சுதன் பட்டாச்சாரியா தலைமையில் 13 சிவாசாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பிரயோகம், கோபூஜை ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல்கால வேள்வி தொடங்கப்பட்டு மகாபூர்ணாயுதி யாத்ரா தானம் நடைபெற்று தொடர்ச்சியாக 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. வேள்வி சாலையில் இருந்து பட்டாசு சத்தங்கள், விண்ணை பிளக்க, மங்கள இசையுடன் நாதஸ்வரம் இசைக்க, மங்கள பரிவாரங்களுடன் புனித தீர்த்த கடம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து சிவாசாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத, கருட பகவான் வானத்தில் வட்டமடிக்க புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி பரவச நிலை அடைந்தனர். பின்னர் புனித தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் 3000+ பக்த கோடிகள் கலந்து கொண்டு நவநீத கிருஷ்ணன் அருளாசி பெற்று சென்றனா்.